அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சென்னை மற்றும் கடலூர்ல பெய்த பெருமழையின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் வந்து பாதிப்படைந்ததும், அதற்கு வந்து முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிற்கு மனிதநேய பணியாற்றி அந்த மக்களை பாதுகாத்ததும், தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து பிரமத சகோதரர்களை முஸ்லிம்கள் காப்பாற்றிய செய்திகள் எல்லாம் நீங்க செய்திகள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். இந்த மழை வெள்ளத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாம நிவாரணத்தை வழங்கி வருகின்றோம். இதுல மக்கள் பாதிக்கப்பட்டதை விட பல மடங்கு பாதிக்கப்பட்டது யார், இன்றளவும் அதுல மீள முடியாம மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், இந்த காவி பயங்கரவாதிகள் மக்கள் அடைந்த பாதிப்பை விட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அவர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை. முஸ்லிம்கள் இப்படி மனிதநேய சேவை ஆற்றி விட்டார்களே, நாம வந்து மதத்துவேசத்தை தூண்டிவிட்டு இந்த நாட்டை நாசமாக்கலாம்னு பார்த்தா இந்த ஒரு மலை வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டதே, எல்லாம் வந்து மதத்துவேசம் எல்லாம் அந்த மலை வெள்ளத்தோட போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு எரிச்சல் அடைந்து, எந்த அளவிற்கு என்றால் எப்படியாவது வந்து மறுபடியும் நாம வந்து இந்த விசைவிதை தூவ வேண்டும் என்ற ஒரு வெறிப்பிடித்து அலையக்கூடியதை நாம கண்கூடாக பார்க்கின்றோம் சகோதரர்களே. அதுல என்னென்னலாம் இவர்கள் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், முஸ்லிம்கள் செய்த உதவிகளுக்கு பிரமத சகோதரர்கள், எங்கள் அருமை தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தங்களுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து வருகின்றார்கள். உளப்பூர்வமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றியை கண்டு அப்படியே வந்து வெந்து போய் வெந்து நீந்து போனவர்களாக இந்த காவிகள் என்ன செய்யறாங்கன்னா, என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு மத ஒற்றுமை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி வெறுப்பினுடைய உச்சிக்கே சென்று என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களும் நாங்களும் மனிதநேய பணிகளை செய்தோம் என்று பொய்களையும் புழுகு மூட்டைகளையும் அள்ளிவிடுவதை நாம பார்க்கின்றோம். அதுல ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பொய்யை கொண்டே பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் நம்ம எச் ராஜா. இந்த எச் ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பொய் சொல்வது கைவந்த கலை. என்னதான் பொய் சொல்லி கேவலப்பட்டாலும், என்னதான் பொய் சொல்லி அசிங்கப்பட்டாலும், அந்த அசிங்கத்தை எல்லாம் ஒரு நிமிடத்துல மறந்துவிட்டு மறுபடியும் பொய் சொல்வதை அவர் வந்து தன்னுடைய முழு நேர தொழிலாக கொண்டு வைத்திருக்கின்றார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி RSSற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகின்றார். எச் ராஜாவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல RSSற்கு நன்றி என்று சொல்லி ஒரு முஸ்லிம் சகோதரி இரண்டு பேர் RSSக்கு நன்றி சொல்வது போல ஒரு வீடியோ வெளியாகின்றது. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இங்க கேம்ப் போட்டிருக்காங்க கொளத்தூர் பகுதியில. டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, குழந்தைகள் தனியா பாக்குறாங்க, பெண்களுக்கு எல்லாம் தனியா பாக்குறாங்க. இது ரொம்ப இந்த ஏரியாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் RS இதுக்கு, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். என்னம் யாஸ்மு, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்ப எங்க ஏரியா ஃபுல்லா வாட்டர் வந்ததுனால இப்ப RSS வந்து கேம்புக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதிகமா டாக்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா பாக்குறாங்க, பெரியவங்க தனியா பாக்குறாங்க. RSS மூலமா அதிகமா டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்னன்னா வந்து, இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா, RSS வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை எல்லாத்துக்கும் நன்றி, RSSக்கு நன்றி என்பது போல இந்த வீடியோல வந்து முஸ்லிம் சகோதரிகள் சொல்வது போல நீங்க பார்க்கின்றீர்கள். இதை பார்த்து விட்டு, ஆகா இது வந்து வழக்கம் போல இது இவர்களுடைய புழுகு முட்டையான வேலையாகத்தான் இருக்கும், அண்ட புழுகளாகத்தான் இருக்கும். ஒன்னும் விவரம் தெரியாதவர்களை கூட்டிட்டு வந்து இப்படி இவர்கள் பேச வைத்திருப்பார்களே ஒழிய, எந்த ஒரு முஸ்லீமும் இவர்கள் செய்யக்கூடிய மத துவேசத்தையும் நாட்டை துண்டாடுவதற்கு இவர்கள் தீட்டிய திட்டத்தையும் விளங்காமல் இல்ல. இது வந்து அறியாத தெரியாத மக்களை கூப்பிட்டு இவர்கள் வந்து ஏமாற்றி இருக்க வேண்டும், இதுதான் நடந்திருக்கும் என்ற அடிப்படையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய வடசென்னை மாவட்டம் குளத்தூர் கிளை சார்பாக இது வந்து, ஏன்னா வந்து இவங்க நடத்தினது வந்து குளத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஏரியா என்று இவர்கள் சொன்னார்கள். அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய வடசென்னை மாவட்ட குளத்தூர் கிளை நிர்வாகிகள் மூலமாக இந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை நாம மேற்கொள்கின்றோம். அது எந்த பகுதி, அந்த சகோதரிகள் யாரு,
உண்மையிலே அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னால பயனடைந்தார்களா, ஆர்எஸ்எஸ் பற்றிய விவரம் இவர்களுக்கு தெரியுமா, ஆர்எஸ்எஸ் என்பது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பதை அவர்கள் விளங்கி இருக்கின்றார்களா என்பது குறித்த ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டை நாம் வந்து எடுத்தோம். அதாவது என்ன இதில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாம் வந்து என்ன வேணாலும் பொய் மூட்டைகளை புழுகை மூட்டைகளை அவிழ்த்து விடலாம், இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்க என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு செட்டிங் வேலை நடந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு நம்முடைய நிர்வாகிகள் புலனாய்வு செய்து அது எந்த ஏரியா, எந்த சகோதரி, எந்த வீடு என்பது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து விட்டார்கள். அந்த சகோதரிடத்துல கேட்கின்றோம், எந்த வீடு வரைக்கும் எடுத்து விட்டார்கள். போய் நேரா கேட்டா அந்த சகோதரிகள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டோம். இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்கள், எப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள், மோசடியையே முழு நேர தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள். நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வதற்காக எத்தகைய கேவலமான வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள், எத்தகைய பொய்யான வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கின்ற சகோதரிகளே. அந்த சகோதரிகள் சொல்றாங்க, அதாவது வந்து ஒரு சகோதரி அவங்க வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணி என்று சொல்லி அந்த சகோதரியினுடைய பேட்டியை தான் நீங்க முதல்ல நன்றி சொல்வதை போல பார்த்தீர்கள். பார்த்தா மருத்துவ முகாம் என்று நடத்தி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி கிடையாது, இந்துக்களா இருக்கக்கூடிய பகுதியா பார்த்தா செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 முஸ்லீம் குடும்பங்களை வம்படியா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் மருத்துவ முகாம்ல மாத்திரைகளை கொடுத்து செக் பண்றோம் என்று சொல்லி மாத்திரைகளை கொடுத்து விட்டு இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை மிரட்டி நிர்பந்தப்படுத்தி இப்படி நீங்க சொல்லியே ஆகணும், சொல்லிட்டு தான் போகணும். எந்த அளவிற்கு என்றால், அப்படி நீங்க சொல்லாவிட்டால் கொடுத்த மாத்திரை இதெல்லாம் இப்ப புடுங்கி விடுவோம் என்ற அளவிற்கு நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு ஆசை வார்த்தை எப்படி சன் டிவியில உங்களை காட்ட போறோம், 7 மணி செய்தியில சன் டிவியில உங்களுக்கு நீங்க வரப்போறீங்க என்று சொல்லி ஒரு பக்கம் ஆசை வார்த்தை, இன்னொரு பக்கம் நிர்பந்தப்படுத்தி தான் இந்த பேட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் வந்து அந்த சகோதரிகளை இப்ப வாக்குமூலம் அளிக்கிறத நீங்கள் பாருங்கள். என் பேர் யாஸ்மின், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். சாதாரணமா ஒரு மெடிக்கல் கேப் நினைச்சுதான் நாங்க போனது. ஆனா அவங்க எங்களை விடவே இல்லை, போய் பேசுங்க பேசுங்க, கண்டிப்பா நீங்க பேசி அவரு கம்பல் பண்ணி தான் பேச வச்சாங்க. அவங்க பேட்டி கொடுக்கலன்னா மாத்திரை எல்லாம் கொடுக்க மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க பேச மாட்டோம், பேட்டி கொடுக்க மாட்டோம் சொல்லி இருந்தா மாத்திரை புடுங்கிடுவாங்களோ சொல்லிதான் நாங்க அன்னைக்கு பேட்டி கொடுத்தது. யாரையும் விடவே இல்ல, மொத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே பேசி பேசினு கம்பல் பண்ண வச்சு, அது அந்த வார்த்தை கூட நாங்க பேசல, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தனாலதான் நாங்க பேச வேண்டியதாயிடுச்சு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது. அவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நன்றின்னு சொல்ல வச்சதே அவங்க தான். நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு அது எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவங்க தான். ஆர்எஸ்எஸ்க்கு நன்றின்னு நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க தான் அந்த வீடியோ நிக்க வச்சு அவங்க சொல்ல சொன்னாங்க. எல்லா சேனலையும் போடுற சொன்னாங்க, சன் டிவி, பாலிமர், எல்லா சேனலையும் கண்டிப்பா வரும் இந்த இது நியூஸ். அதனால வந்துட்டு ஆனா மெடிக்கல் கேம்ப் வச்சது நாங்க கண்டிப்பா நாங்க போடுறோம், எல்லா நியூஸ் சேனலும் கண்டிப்பா வரும், நீங்க வந்து இது பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஹிந்துவோட அமைப்புன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி நினைச்சோம், எங்க டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து பண்றாங்க தான் நாங்க நினைச்சோம். ட்ரிபிள் எம் மாதிரி நாங்க ஆர்எஸ்எஸ் நினைச்சுக்கிட்டோம். பக்கத்துல இன்னது எங்க அம்மாவே கிடையாது, அவங்க எங்க அம்மாவே இல்லவே இல்ல. ஒருத்தர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதை வந்து அது நான் வேணிட்டே சொல்லல, அவங்க தான் சொல்ல வச்சாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு போய் முஸ்லீம் அழிக்கிறவங்களுக்கு போய் நன்றி சொல்லிட்டோமே சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவங்க அழிக்கிறவங்களும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா சொல்லியே இருக்க மாட்டேன். முஸ்லீம்ங்க எல்லாருமே கவனமா இருங்க, ஆர்எஸ்எஸ் யாரும் நம்பாதீங்க, அவங்களுக்கு முஸ்லீம் அழிக்கிறதா எண்ணமே, அதை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். சலாம் அலைக்கும். பாத்தீங்களா சகோதரர்களே, இவர்கள் எப்படிப்பட்ட கேவலமான 5ஆம் படை வேலையை செய்திருக்கின்றார்கள் என்று. மருத்துவ முகாம் நடத்துவது என்பது ஒரு மனிதநேய பணி. பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு மருத்துவ முகாமை நடத்தி அவர்களுக்கு தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு அந்த மருந்து மாத்திரைகளை கொடுப்பது என்பது ஒரு மனிதநேய சேவை. இந்த மனிதநேய சேவையிலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியலை புகுத்தி
இவர்கள் வந்து கொடுத்த மாத்திரைகளை நாங்க திரும்பி புடுங்கிக்கிறோம் பேட்டி குடுக்காட்டி எங்களை போல்னு நீங்க சொல்லாவிட்டால் என்று சொல்லி மிரட்டி இந்த சகோதரிகளிடத்துல பேட்டி வாங்கி இருக்கின்றார்கள் என்றால் இப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த எச் ராஜா அவர்களை தான் கேட்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு கேவல தொழிலை செய்கின்றீர்களே உண்மையிலே உங்களுடைய உள்ளம் உறுத்தாதா உண்மையிலே நீங்க எல்லாம் ஒரு மனிதநேயம் பேசக்கூடியவரா ஒரு மனிதர் தானா ஒரு மனுஷன் வந்து உண்மையிலேயே தன்னுடைய உள்ளத்துல ஓரத்துல கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய வேலையா இது சிந்திக்கணுமா இல்லையாங்க எப்படிப்பட்ட கேவலம் இது இத்தகைய கேவலத்தை செய்து இது ஒரு பெருமை ஆர்எஸ்எஸ்க்கு நன்றி என்று போடுகின்றீர்களே உண்மையிலே அங்கே மனிதநேய பணிகள் செய்தார்களா செய்யல தண்ணியால சூழப்பட்டு அந்த மக்கள் பரிதவித்த போது உணவு கொடுக்கவில்லை இந்த ஆர்எஸ்எஸ் கைவர்கள் இந்த காவி பயங்கரவாதிகள் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை அதை அவர்களே சொல்கின்றார்கள் பாருங்க கேளுங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்ததே கிடையாது இந்த ஏரியாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து இங்க மழை வந்து தண்ணி வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட ஆர்எஸ்எஸ்ல வந்ததே கிடையாது ஒரு முஸ்லீம் சென்னை இங்க ஏரியால இருக்கிறவங்க தான் மாத்தி மாத்தி உணவு பொருளை கூட கொடுத்துட்டு இருந்தாங்க அது தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே இதா இருக்கும் போது அங்க வந்ததே அப்ப அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட நேரத்துல எந்த ஒரு உதவியும் செய்யாம எல்லா தண்ணீர் இருநீர் எல்லாம் வடிஞ்சு எல்லாம் நார்மலான பிறகு அங்கே ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதை போல ஒரு நாடகம் ஆடிவிட்டு முஸ்லீம்களை குறிவைத்து அவர்களை மிரட்டி பேட்டி எடுத்து அதை வெளியிடக்கூடிய இந்த தொழில் செய்கின்ற இது எவ்வளவு கேவலமான ஒரு வேலை இது எப்படிப்பட்ட ஒரு ஐந்தாம் படை வேலை ஒரு நாலாந்திர வேலை இத்தகைய கேவலத்தனத்தை செய்துவிட்டு நாங்கள் வந்து மனிதநேய காவலர்கள் என்பதை போல படம் காட்டுவது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்பதை இந்த மக்கள் இந்து சகோதரர்கள் நீங்க விளங்கிக்கிறீங்க இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் என்பதை விளங்கிக்கிறீங்க அப்ப அந்த ஒரு சின்ன பையனை பிடிச்சு உன் பேட்டி வந்து டிவியில வரணுமா சன் டிவியில என்ன ஏழு மணி செய்தியில உன் மூஞ்சி வரணும்னா நீ எங்களை புகழ்ந்து சொல்லு நாங்க வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு நன்றின்னு சொல்லுண்டு பச்சை பையனை போய் சின்ன பையனை போய் அந்த மாதிரியாக கேவலப்பட்டு பேட்டி எடுத்திருக்கின்றீர்களே சொல்ல சொல்லி இருக்கின்றீர்களே அவன் விவரமா வந்து நாலாம் சொல்ல மாட்டேன்னு ஓடி போயிருக்கான் அந்த சவரன் வந்து சொல்லி இருக்கான் பாருங்க நானும் எங்க அம்மாவும் அந்த ஆர்எஸ்எஸ் இது இதுக்கு போனோம் அப்போ வந்து இந்த மைக்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஆர்எஸ்எஸ்க்கு நன்றி சொல்லு அப்போதான் நீ ஏழு மணி நியூஸ்க்கு வருவ சன் டிவில நான் ப்ராப்ளம் ஆகணும்னா பேட்டி கொடுத்து ஆகணும்னாங்க நான் கொடுக்கல எங்க அம்மா கூட நான் வந்துட்டேன் என் அண்ணனும் அப்படிதான் சொன்னாங்க பேட்டி கொடுத்து உங்களை நல்லவர்கள் போல காட்டணுமா இந்த அளவுக்கா வந்து ஒரு மனிதநேய பணிகளை கொச்சைப்படுத்துவீர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பணிகளை பார்த்து விட்டு பிற மத சகோதரர்கள் சொன்னார்களா இல்லையா உளப்பூர்வமா சொன்னாங்களே அதையெல்லாம் வந்து இவங்க வந்து நாங்களும் இந்த மாதிரி பேட்டி போடுறோம்னு இப்படி போடணுமா அதுக்கு தான் இந்த மாதிரியான செட்டிங் வேலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் இப்படி செட்டிங் பண்ணியா சொன்னாங்க ஒரு ஆளை காட்ட முடியுமா அப்படி பகிரங்க அறைகூல் விடுகின்றோம் இந்த அச்சு ராஜாவிற்கு பாஜக பயங்கரவாதிகளுக்கு பகிரங்க அறைகூல் விடுக்கின்றோம் ஒரு ஆளை காட்ட முடியுமா அப்படி ஒரு ஆளை காட்ட முடியாது எல்லாம் உளப்பூர்வமா அழுது சொன்னார்கள் எல்லாம் பெண்களுக்கு உண்டான பொருள்கள் வரைக்கும் அந்த நாப்கின் வரைக்கும் நீங்க கரெக்டா தேவையறிந்து கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்று சொல்லி கண்ணீர் வடித்து சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க முடியவில்லை என்று அழுதார்கள் இப்படி வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய செயல்பாடுகளால் பிற மத சகோதர சகோதரிகள் ஈர்க்கப்பட்டிருக்கிற நிலையில இது வந்து முஸ்லிம்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் என்று சொல்லி படம் காட்டுவதற்காகவும் இப்படி நாலாந்திர கேவலமான அரசியல் வேலையை செய்வதற்கும் இந்த வேலையை இவர்கள் செய்துவிட்டு அதை வந்து பெருமையா தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல இந்த எச்ச ராஜா என்பவர் போடுகின்றார் என்றால் இவர் இந்த நாட்டினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஒரு உயிர்கொல்லி எச்ஐவி தான் இவர் என்பதை பிற மத சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இதுதான் இந்த காவிகளுடைய வேலை அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த பேரியக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த காவிகளுடைய எந்த ஒரு அபாண்டமும் எந்த ஒரு அவதூறும் நிக்காது என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம் நீ என்னதான் செட்டிங் பண்ணாலும் நாங்க களம் இறங்கி உங்களை அம்பலப்படுத்தி எத்திடுவோம்
விடமாட்டோம். நீ வந்து நீ என்ன நினைத்தாய்? இந்த எச் ராஜாவிற்கு கேட்கின்றோம். நீ என்ன நினைக்கிற? என்ன நினைச்ச? என்ன நினைச்ச அந்த வீடியோவை வெளியிட்ட? இத நம்ம போட்டோம்னா எவனும் கண்டுபிடிக்க முடியாது, நம்பிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்ச. அந்த ஏரியா கொளத்தூர் ஏரியாக்குள்ள, கொளத்தூர் என்பது ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியால இந்த சகோதரிகளுடைய வீடுகளை எவன் கண்டுபிடிக்க போறா என்ற அந்த எண்ணம் தானே. ஆனாலே அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் அந்த சகோதரிகள் யார் என்பதை கண்டுபிடிச்சு நீங்க மிரட்டி நிர்பந்தப்படுத்தி மிரட்டித்தான் இந்த பேட்டியை வாங்கினீர்கள் என்பதை நாங்க இப்ப ஆதாரபூர்வமா நிரூபித்திருக்கின்றோமே. இது போல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும், ஒவ்வொரு பொய்யான வேலைகளையும் நாங்கள் நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ் என்பதை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.